போறா 33ஆம் ஆண்டு மாபெரும் கிரிக்கெட் தொடர் போட்டின்னு நம்ம ஊர்ல கிரிக்கெட் போட்டி நடத்துறோம். நீங்க தான் முதல் பரிசு கொடுக்கணும்னு ஊரே ஆசைப்படுது. என்னது? நோட் அடிச்சு ஒட்டிட்டீங்களா? கோவிட் நினைவாக கொரோனா பாய்ஸ் நடத்தும் 33ஆம் ஆண்டு மாபெரும் கிரிக்கெட் தொடர் போட்டி. புரோட்டா திங்கணும்னு ஆசையா இருக்கு. கையில காசுதான் இல்லை. புரோட்டா திங்கணும்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு, ஆனா அது கொஞ்சம் மெனக்கடணும். மாப்பிள்ள புரோட்டா திங்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வழின்னு சொல்ற? ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, கிரிக்கெட் மேட்ச் வைக்கிறோன்னு சொல்லி ப்ரைஸை வாங்குறோம். அதில் ஃபஸ்ட்டு ப்ரைஸு என்ட்ரன்ஸ் ஃபீஸு, மூணாவது ப்ரைஸு, மூணையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மாதம் பூரா உட்காந்து புரோட்டா திங்கலாம். பரவாயில்லையே, நல்ல ஐடியாவாக இருக்கு. எனக்கு ஓகே. உங்களுக்கு ஓகேவாடா? ஓகே வேண்டாம் மாப்பிள்ள, நம்மளை நம்பியெல்லாம் யாரா பிரைஸ் கொடுப்பா? இருக்கவே இருக்காரு நம்ம பிரசிடண்ட்டு, அவர்கிட்ட போய் கேட்போம். அன்னைக்கு ஓட்டு கேட்க வந்தப்ப என்ன சொன்னார்? இளைஞர்களுக்கு எந்த உதவியாக இருந்தாலும் என்னக்கிட்ட வந்து கேளுங்கப்பான்னு சொன்னார். அப்போ அவர்கிட்டே கேட்டுற வேண்டியதான். ஃபஸ்ட்டு ப்ரைஸு பிரசிடண்ட்டுக்கிட்ட வாங்கிடுவோம், ரெண்டாவது ப்ரைஸு மூணாவது ப்ரைஸுக்கெல்லாம் யார்கிட்ட வாங்குறது? அட ஊருக்கு 2-3 பேர் இருப்பாங்கப்பா ப்ரைஸ் கொடுக்குறதுக்குன்னு, அவங்கள்ட்ட 2-3 வாங்கிப்போம். சரி, பேட்டு பந்தெல்லாம் யார் வாங்கி கொடுக்குறது? லேய், சிங்கப்பூரில் எங்கள் அண்ணன் இருக்காண்டா, நான் வாங்கி கொடுக்க சொல்கிறேன்டா. அப்புறம்ண்ணா நோட்டீஸ் எழுதிவிட்டு ப்ரைஸை கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியதான். சரிடா, நான் போய் எழுதுறதுக்கு பேப்பர் பேன் எடுத்துகிட்டு வந்துடுறேன். எங்கள் பெரியப்பாட்ட சொல்லி நோட்டீஸ் அனுப்பி வாங்கி கொடுத்துட்றேன். எங்கள் பெரியப்பா பேர் பெருசாக இருக்கணும். பங்காளி, 100 லித்தோ வெறும் 1500 தான். அதை கொடுத்துட்டு அவள் பெரியப்பா பேர் பெருசாக இருக்கணுமா? இந்த அளவுக்கு தாண்டா நான் விளாட்றதுக்கே வர்றதில்ல. டேய், சிறந்த ஆட்டநாயகன் பரிசு 500 அவ்வளோ பெரிய தொகையை நான் எங்கள் சித்தப்பாயிட்டேருந்து வாங்கி தந்துடுறேன்டா. மாப்பிள்ள அவன் 1500 கொடுத்துட்டு அவன் சித்தப்பா பேரையும் பெரியப்பா பேரையும் போடுறதுலேயே நிற்கிறாங்க. எனக்கு என்னமோ இங்கே ஒன்றும் ஆட்டம் நடக்கிற மாதிரி தெரியலை. எப்பா பேப்பர் பேனா ரெடி, எழுத ஆரம்பிக்கலாமா? டீம் பேர் என்ன வைக்கிறது? மாப்பிள்ள கொரோனா நேரமாக வேற இருக்கு, கோவிட் நினைவாக கொரோனா பைஸ்னு வச்சுருவோம். இதை எழுது. சரி, பேர் எழுதியாச்சு. எத்தனாம் ஆண்டுன்னு போடுறது? மாப்பிள்ள 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டுன்னு போட்டா நம்மளை ஒருத்தன் கூட மதிக்க மாட்டான். போடுறா 33ஆம் ஆண்டு மாபெரும் கிரிக்கெட் தொடர் போட்டின்னு. எழுதியாச்சுப்பா. என்ட்ரன்ஸ் ஃபீஸு எவ்வளோன்னு போடுறது? வழக்கம் போல் 100 போட வேண்டியதுதான். ஏலே, எந்த காலத்துலடா இருக்க? அப்போ புரோட்டா 3 விட்டது 100 போட்டோம். இப்போ புரோட்டா 10 வைக்கிது, அதெல்லாம் பத்தாது. ஏலே, நீ 500 போடுறா. ஏய், ப்ரைஸ் எல்லாம் பிரசிடண்ட்டுக்கிட்ட மற்றவங்கள்ட்ட நீ கேட்டுட்டு போட்டுக்குவோம். இப்போ முதல்ல ரூல்ஸ் எழுதுங்கடா. ஆட்டத்தோட விதிமுறையில் சொல்கிறேன், எழுதிக்க. ஆட்டத்துக்கு 7 பேர் மட்டுமே. இல்லை, கிரிக்கெட்டுக்கு 11 பேர், நீ என்னடா 7 பேருன்னு எழுத சொல்கிற? டே, அந்த காலத்துலலாம் விளையாட்டுன்னு சொன்னாலே வேர்த்து விறுவிறுத்து வேகமாக ஓடியாருவாங்க. கிரவுண்டுக்கு வெளில 5 பேர் நிற்பாங்க. இந்த காலத்துலலாம் எங்கடா ஃபோன்லேயே விளையாண்டு போயிடுறாங்க. 7 பேர் வர்றதே பெருசுடா. நீ செவன்ஸ்ன்னு மேட்சை போடுறா. எழுதியாச்சு. வேற என்னப்பா ரூல்ஸு? ஆட்டத்தை மாற்றி அமைக்க குழுவிற்கு முழு உரிமை உண்டு அப்படின்னு எழுதுறா. டேய், அதெல்லாம் ஏன்டா எழுதிக்கிட்டு? ஏய், அப்படி எழுதுனாதான்டா நம்ம இஷ்டத்துக்கு ரூல்ஸை மாற்றிக்கலாம். ஆனால் ஒன்று, டைரெக்டாக ஃபைனலுக்கு போய் ஃபஸ்ட்டு பரிசே எடுத்துவிடணும். நம்ம இன்னொரு டீம் இறக்கி 3ஆவது பரிசே எடுத்துவிடணும். அப்போ தான் கட்டுப்படி ஆகும் கமிட்டிக்கு. மாப்பிள்ள ஆட்டம் த்ரோபால் முறையில் நடைபெறும்னு எழுதிப்புறா. பங்காளி, அவனுக்கு பவுலிங் போட தெரியலன்னு ஆட்டத்தையே மாற்றுறான் பாரு. முன்னெல்லாம் பவுலிங் போடுறப்ப லேஸாக கையாட்டினாலே மாங்கான்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் மாங்காவே பவுலிங் போடுறதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னமோ இது எனக்கு சரிப்பட்டு வரல. வள வளன்னு பேசிகிட்டு இருக்க வேண்டாம், முதல்ல விளாட்றதுக்கு பேட்டு பந்து தேவை. சிவகணேஷே, உங்கள் அண்ணனுக்கு ஃபோன் அடிக்கிறேன்னு சொன்னீங்கடா, அடித்து என்ன விவரம்னு கேள்றா. இருங்கடா, நான் எங்கள் அண்ணனுக்கு மிஸ்டு கால் விட்றேன், அடிப்பாப்புல. எங்க அண்ணன் அடிச்சிட்டாரா? ஹலோ அண்ணே, நல்லா இருக்கீரியா? ஹலோ யாரு? நான் தான சிவகணேசனே. ஆ நம்ம சொல்றா. ஏன்னா நான் சிங்கப்பூர் வந்து 10 வருஷம் ஆகுது, இது வரைக்கும் ஒரு நாள் கூட போன் அடிச்சல, திடீர்னு இன்னைக்கு அடிச்சிருக்கே. ரொம்ப வேலையா இருந்துட்டேனே. ஒண்ணும் இல்லனே, நம்ம ஊர்ல கிரிக்கெட் மேட்ச் வைக்கிறோம். அதுக்கு பேட் பந்து வாங்கி தரேன்னு நோட்டீஸ்ல உன் பேரை பெருசா போட்டேனே, சரண்ராஜ் கேம்ப் சிங்கைன்னு. இல்ல ஏன்டா, நானே வாங்கிட்டு வந்த கடனை அடைக்க முடியாம நானே இங்க 10-15 வருஷமா சிங்கப்பூர்ல கிடக்குறேன். என்ன வேற ஏன்டா நோட்டீஸ்ல வேற பேர்லாம் போட்டாச்சுனே? அப்படியே போட்டியலா? ஆ போட்டாச்சுனே. சரி ஓகே போடுங்க, நான் 2 நாள்ல வாங்கி தரேன். சரிண்ணே சரிண்ணே. ஓகே. டேய் என்னடா ஓகேன்னு சொல்லிட்டாரா? ஓகே ஆயிட்டு எங்க அண்ணன் பேரை பெருசா போடணும்டா. அது மட்டும் இல்லாம அதுக்கு பக்கத்துல தெளிவா கேம்பஸ் சிங்கைன்னு போட்டுறணும், அதையும் பாத்துங்க. சரி ஓகே, பேசினது போதும். போய் பிரசிடென்ட் பிரைஸை கேட்போம். மாப்பிள்ள நீ, பங்காளி நீ, 2-3 பேர் போய் பிச்சை சுத்தம் பண்ணுங்க. நாங்க போய் பிரைஸை கேட்டு வரோம். தலைவரா தலைவரா இருக்கீங்களா வீட்டுல? ஆளே காணோம். வாங்க தம்பிகளா வாங்க. வணக்கம் தலைவரே. வணக்கம் வணக்கம். என்ன செய்தி? ஒன்றும் இல்லை தலைவரே, நம்ம ஊரில் கிரிக்கெட் போட்டி நடத்துகிறோம், நீங்கள் தான் முதல் பரிசு கொடுக்கணும்னு ஊரே ஆசைப்படுது. என்னப்பா இதே வேலையாக போயிட்டு? போன வாரம் வடக்கு தூர்லேருந்து வாலிபால் வைக்கிறேன்னு சொல்லிட்டு 5000 பணம் வாங்கிட்டு போனாங்க. இப்படி தான் போன வாரத்துக்கு முன்னாடி கடத்தூர் பசங்க கபடி விளையாட்டுன்னு சொல்லிட்டு காசு வாங்கிட்டு போனாங்க. இப்போ நீங்களும் வந்திருக்கீல, நான் ஜெயிச்சதுலேருந்து நிம்மதியே இல்லைப்பா. உங்களுக்காகவே நான் பாதி பண்டை ஒதுக்கணும் போல இருக்கேன். என்ன தலைவரை இப்படி சொல்கிறீங்களே? உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் தான் உங்கள் பேரை போட்டு நோட்டீஸ் அடித்து ஒட்டியாச்சு தலைவரே. நீங்கள் என்னடான்னா இப்படி சொல்கிறீங்க? எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை தலைவரே, இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் நடத்திட்டு போயிடுவோம். ஆனால் நாளைக்கு உங்கள் பேர் கெட்டக்கூடாது, அதுக்காண்டி தான் கொஞ்சம் யோசிக்கிறோம். என்னது நோட்டீஸ் அடித்து ஒட்டிப்பிட்டீங்களா? நோட்டீஸ் ஒட்டியும் பணம் கொடுக்கலன்னா அடுத்த பின்னாடி எவனும் ஓட்டு போட மாட்டான். சரி ஃபஸ்ட்டு பரிசு எவ்வளோ போட்டிருக்கீங்க? பெரிய அமௌண்ட்லாம் ஒன்றும் இல்லை தலைவரே, வெறும் 20,000 தான். என்னது 20,000மா? பிரசிடண்ட் ஆனதும் போதும் பெரிய தொல்லையாக இருக்கே. டேய் மாப்பிள்ள, ஐயா ஒத்திக்கிட்டாரு, வாங்க கிளம்புவோம். அமௌண்ட்டை அக்கௌண்ட்டில் போட்டுருங்கய்யா. ம், ஊருக்கு ஏதாவது செய்யலாம்னு ஊராட்சி மன்ற தலைவரானா ஊர் சுற்றுலா பேரவர்கள்லாம் காசு கொடுக்க வேண்டியிருக்கு. சே ஹலோ ஹலோ, மைக் டெஸ்டிங். கோவிட் நினைவாக கொரோனா பாய்ஸ் நடத்தும் 33ஆம் ஆண்டு மாபெரும் கிரிக்கெட் தொடர் போட்டிற்கு வெளியூரில் இருந்து வருகை தந்திருக்கும் விளையாட்டு வீரர்களை அன்போடு வரவேற்கின்றோம். மாப்பிள்ள டீமு நிறைய வந்திருக்கு, நுழைவு கட்டணத்தை கொஞ்சம் சீக்கிரமா கட்ட சொல்றா. நுழைவு கட்டணத்தை கட்டாத அணிகள் விரைவாக நுழைவு கட்டணத்தை கட்டுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அண்ணே விளையாடவே வரல, வேப்பங்களாம் 500 ரூபாய் எழுதிக்கோங்க. யோ ஏன்யா விளையாடவே வரலங்கிற, அப்புறம் அதுக்கே அவன் வந்து பணத்தை கட்டுற? பாசு டீமு பேரே இதுதான், விளையாட வரல வேப்பங்குளம். என்னென்னலாம் பேர் வைக்கிறாங்க பாடுற மாப்பிள்ள. சரி சரி எழுது. அண்ணா ஆட்டமே நடக்காது. ஏய் ஏண்டா ஏன் நடக்காதுரா? ஏங்க ஏங்க தள்ளுறீங்க? என் டீம் பேர் தானே சொல்ல வந்தேன். டீம் பேரை சொல்ல வந்த நீ ஏன்டா ஆட்டமே நடக்காதுன்னு சொன்ன? ஏங்க சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளுங்கங்க, எங்கள் டீம் பேர் ஆட்டமே நடக்காது, அரசம்பட்டி தான். ஓ அப்படியா, சாரி தம்பி. 500 ரூபா இருக்குல்ல? ஏ இந்தாங்கப்பா, டீம் பேரை போட்டு விடுங்க, நீ போப்பா. இல்லை அதான் 1000 ரூபா சேர்ந்துட்டுனாடா, போய் கூல் ட்ரிங்க்ஸ் ஆச்சும் வாங்கிட்டு வர சொல்கிறா. காசை மிச்சம் பண்ணுறான்னு பந்தனும் போடல, ஒன்றும் போடல, மொட்டை மண்டையை பொழக்கிற அளவுக்கு வெயில் அடிக்குது. டேய் மாப்பிள்ள 200 ரூபா காசு கொடுங்கடா, போய் பவுண்ட் வாங்கிட்டு வந்துடுறேன். ஆட தெரியாத அணியினரும் ஆட முடியாத அணியினரும் ஆடுகளம் விரைவுமாறே அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஒரு ஓவர் முடிவற்ற நிலையில் 9 ஓட்டங்கள். டேய் மாப்ள, பிரசிடென்ட் வராரா, அவரை பத்தி கொஞ்சம் பெருமையா பேசுடு, அப்பதான் அடுத்த வருஷமும் பிரைஸ் தருவாரு. பரிசு காசை கையில் கொடுக்காவிட்டாலும் கேட்ட உடனே நோட்டீஸில் போட்டுக் கொள்ளுங்கள் என்று சொன்ன தலைவரை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். ஏ மாப்ள ஏந்திரி, தலைவர் வந்துட்டாரு. தலைவரே வாங்க 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 உட்காருங்க. என்ன தம்பி, கிட்டுப்பிடெல்லாம் நல்லா நடக்குதா? தலைவரே அதுக்கு பேரு கிட்டி புல் இல்ல, கிரிக்கெட். மாப்புள தலைவர் என்ன விளையாட்டுன்னு தெரியாமலேயே பரிசு கொடுத்துருக்காரு, நல்ல மனுஷன். அடுத்த வாட்டி இவர் தாண்டா பிரசிடென்ட்டா வரணும். மாப்புள கிட்டி புல்லிலேருந்து தான் கிரிக்கெட் வந்ததுங்கிறத சிம்பாலிக்காக சொன்னார் பாரு நம்ம தலைவர். இவரெல்லாம் பிரசிடெண்டாக இருக்க வேண்டிய ஆள் இல்லை, பிரதமராக இருக்க வேண்டிய ஆள். ஏ என்னடா இவ்வளோ சீப்பாக சொல்கிறா, அவரெல்லாம் ஐநா சபைக்கே தலைவராக இருக்க வேண்டியவர்றா. எப்பா எப்பா தம்பிகளா, 20,000 கொடுத்துட்டு ஏமாத்துட்டேன்னு நினச்சேன், ஆனால் என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கீங்கள, ரொம்ப சந்தோஷம். கிளம்புறப்பா, கிட்டப்பட நல்லா நடத்துங்க. மாப்பிள்ள இவரை மாதிரி ஊருக்கு 2 பேர் இருந்தா தினமும் நடத்தலாம்டா கிரிக்கெட்டு, புரோட்டாக்கு பஞ்சமே இல்லடா. நாங்கடா மாப்பிள்ள போண்டோம். மாப்பிள்ள அடுத்த மாசம் கபடியை வச்சு காடை பிரியாணி சாப்பிடணும்டா. மாப்பிள்ள ஒரு வழியா டோர்னமெண்ட்டை நடத்தி முடிச்சாச்சு. கணக்கு வழக்கு சொல்றேன் கேட்டுக்கங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸு 20,000 ரூபா நம்ம தான், 3rd ப்ரைஸு 10,000 ரூபா அதுவும் நம்ம தான், என்ட்ரன்ஸ் ஃபீஸு 10,000 ரூபா, அதை 3ஐயும் கூட்டினோம்னா 40,000 ரூபா வருது. அப்புறம் அந்த ஹாட்ரிக் விக்கெட்டு, ஹாட்ரிக் 6, ஆட்டநாயகம் பரிசு, அப்படி இப்படின்னு சேர்த்தோம்னா 1,500 ரூபா வருது. இது எல்லாத்தையும் சேர்த்தோம்னா 41,500 ரூபா வருது. இதை புரோட்டா திரும்புவோமா இல்லை பொது விஷயத்துக்கு செலவு பண்ணுவோமா? ஏய் பொது விஷயத்துக்கு பயன்படுத்துறதுக்கான நம்ம போட்டி வச்சோம் போடா. டேய் மாப்பிள்ள நம்மளுக்கு வர வேண்டிய காசை பிரிடா. ஏய் மச்சான் நீ வரியா என்னடா என்னோட? ஆமாங்கிறேன், புரோட்டா திங்கிறதுக்கு தானே போட்டியே வச்சது, நீ என்ன பெரிய போதி திருமாறு மாதிரி பேசிகிட்டு இருக்க? ஏய் ஒன்று காசு பிரித்து கொடு, இல்லைன்னா புரோட்டா திங்க கடைக்க வச்சுட்டு போ. பிச்சை சீர் பண்ணதும் நான், மேட்ச்சில் 6 அடித்ததும் நான், எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் வலிக்குது. இதில் நீங்கள் என்னென்னா ஊருக்கு சேவை பண்ணிவிட்டு பெருசாக உருட்டலாம் நினைக்கிறீங்களோ, அந்த உருட்டெல்லாம் இங்கே ஆகாது தம்பி, முதல்ல காசை பிரி. ஏய் சும்மா நிறுத்துங்கடா, ஆள் ஆளுக்கு அவன்கிட்டே ஏறியா, அவன் அப்படி என்னடா தப்பாக சொன்னான்? ஊரில் உள்ளவங்க காசு கொடுத்தாங்க, நம்ம மேட்ச் நடத்தினோம், அதை ஊருக்கு செலவு பண்ணுறதுல என்னடா தப்பு இருக்குது? நீங்கள் எல்லோரும் என்னடான்னா ஏதோ மூட்டை தூக்கி சம்பாரிச்சது மாதிரி ஆள் ஆளுக்கு காசை பங்கு போட நிற்கிறிய. இந்த காசை வச்சு நம்ம ஊரில் உள்ள கருவ மரத்தெல்லாம் வெட்டலாம், பாசன வாய்க்கால சுத்தம் பண்ணலாம். அதை விட்டு நீங்கள் என்னென்னா புரோட்டா திங்க நிற்கிறிய. புரோட்டா எப்போ வேணாலும் தின்னுக்கலாம், பொது சேவைங்கிறது நம்ம இளைஞர்களாக இருக்கும்போது மட்டும்தான் செய்ய முடியும். அதை விட்டுவிட்டு இவனை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கியே, ஏண்டா என்னமையோ பண்ணுங்கடா போங்கடா. ஏய் புரோட்டா திங்கிறதுக்காக போட்டி வைக்க சொன்னது நான் தான், நீ பேசினதை பார்த்துட்டு நம்ம ஊர் மக்களுக்கு ஏதாச்சும் செய்யணும்னு எனக்கே தோணுது. வாங்கடா இப்பயே போவோம். வணக்கம், புரோட்டாவுக்காக ஆரம்பித்த போட்டி பொதுநலத்துக்காக போய்கொண்டே இருக்கிறது. வாங்க நாமும் நம்ம ஊர் செய்திகளை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போகலாம்.